இங்கே நின்னு என்ன நடக்குதுன்னு மட்டும் பார்க்கணும். ஓகே. கூட்டமாக இருக்கும் நேரங்களில் சூப்பர் மார்க்கெட்டுகளுக்கு போக வேண்டாம். கொரோனா பரவுவதை தடுக்க அனைத்து பள்ளிகள் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசும் அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்துள்ளது. உத்தரகாண்ட் அரசும் பள்ளிகள் கல்லூரிகளுக்கு இம்மாத இறுதி வரை விடுமுறை அறிவித்துள்ளது. கொரோனா வைரஸ் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பெங்களூருவில் 1 முதல் 6 வரையிலான வகுப்புகளுக்கான தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. பெங்களூரு வடக்கு, பெங்களூரு தெற்கு, பெங்களூரு நகரம், புறநகர கல்வி மாவட்டங்களில் 1 முதல் 6 வரையிலான வகுப்புகளுக்கான தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதேபோல் 7 முதல் 9 வகுப்பு வரையிலான வகுப்புகளுக்கு விடுமுறை விடப்பட்டு தேர்வு நாளில் மட்டும் மாணவர்கள் பள்ளிக்கு வந்தால் போதும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. என்ன வியாபாரம் இப்படி எல்லாம் நடக்குதா? சென்னையில் 10 நாட்களுக்கு முன்பு வரை உயிருள்ள கோழி கிலோ 96 ரூபாய்க்கும் உரித்த கோழி கிலோ 160 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வந்தது. படிப்படியாக விலை வீழ்ச்சியடைந்து உயிருள்ள கோழி 40 ரூபாய் என்றும் உரித்த கோழி 60 ரூபாய் என்றும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கெட்டதும் பண்றான், நல்லதும் பண்றான். இவனை புரிஞ்சுக்கிறவே முடியலையே முருகா. இவனை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு தனி மூளை ஒன்னு கூடியா கந்தா? கொரோனா வைரஸ் பரவுவதை தடுக்கும் யோசனைகளை கூறினால் 1 லட்சம் ரூபாய் பரிசு அளிக்கப்படும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். அது தெரிஞ்ச நாயா இங்கே வர்றேன், தெரியாமத்தான் இங்கே வந்து குத்த வச்சேன். கேளுங்க, தமிழகம் முழுவதும் அரசு டாஸ்மாக் மற்றும் தனியார் மதுபார்களை மூடுமாறு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை நேற்றே வந்து அனைத்து டாஸ்மாக் கடை பார்களும் அதுபோல தனியார் கேளிக்கை விடுதலில் உள்ள மதுபான கூடங்கள் வந்து மார்ச் இந்த மாதம் 31ஆம் தேதி வரை மூடப்படும் என்று அரசு உத்தரவிட்டிருக்கு. ரொம்ப புண்படுத்துறாங்க. இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமா?